அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைய பகுதியில் பார்க்க இருப்பது குலதெய்வங்களை பற்றி. குலதெய்வங்களை எப்படி அழைப்பது, எப்படி வர்ணிப்பது, குலதெய்வங்களுக்கு எப்படி பூஜை புனஸ்காரங்கள் பரிபூரணமாக செலுத்துவது, இதை பற்றி தான் நாம் இன்றைய பதிவில் பார்க்கப் போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதெய்வங்கள், 21 தெய்வங்கள், 61 சேனதலங்கள் என்று பெரும்பாலும் இருக்கும். 21 தெய்வங்கள், 21 தெய்வங்கள் எதுவென்றால், பொதுவாக அங்காலை பெண் தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள் என்று தனித்தனியாக பிரித்திருப்பார்கள். ஆண் தெய்வங்கள் வழியாக கருப்பசாமி வகையரா, பெண் தெய்வங்கள் வழியாக அங்காள ஈஸ்வரி வகையரா, ஈஸ்வரி வகையரா, பெண் தெய்வங்கள் வகையரா என்று 21 தெய்வங்கள் இருக்கும். இந்த 21 தெய்வங்களை அன்றைய காலங்களில் எப்படி அழைத்தார்கள்? 21 தெய்வம் குலதெய்வமாக இருக்கிறது. அந்த 21 தெய்வத்தை எப்படி தன் கண்டார்கள்? அந்த 21 தெய்வங்களை மனிதர்கள் எப்படி உணர்ந்தார்கள்? எப்படி என்றால், ஒரு தெய்வத்தை 7 நாட்கள், 14 நாட்கள், 21 நாட்கள், 48 நாட்கள் என்று விரதம் இருந்து அந்த தெய்வத்தை பாடி, குலதெய்வங்களை பாடியும் அழைக்கலாம், ஆடியும் அழைக்கலாம். பாடி அழைத்தார்கள், ஆடி அழைத்தார்கள். அந்த குலதெய்வம் மனிதர்கள் மேல் அதனுடைய அருள் பெறுவதை நேரில் கண்டார்கள், உணர்ந்தார்கள். ஆண் தெய்வம் வழிவழியாக, பெண் தெய்வம் வழிவழியாக அந்த தெய்வத்தின் அருள். ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பாடல். கருப்பசாமி வகையரா என்றால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு பாடல். பொதுவாக எங்களுடைய கோவில் எடுத்துக்கொண்டால் 21 தெய்வங்கள் இருக்கிறது. 21 தெய்வங்கள் என்று முத்தையா, பெரிய கருப்பன், சின்னன், லாடசன்னாசி, சங்கிலி கருப்பன், நுண்டி கருப்பன், காலவீரவன், அக்னி வீரபத்திரன். பெண் தெய்வங்கள் வழியாக அங்காளஈஸ்வரி, புன்னாத்தா, சந்தனமாரி, அக்னி தங்கா, பேச்சி, ராக்காய், தொட்டிச்சி, நாகமா என்று ஆண் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் எங்கள் வழியிலே நிறைய இருக்கின்றன. இதை நாங்கள் பாடி பரிபூர்ணமாக விரதம் மேற்கொண்டு அந்த தெய்வங்களை பாடி அழைத்து அந்த தெய்வத்தின் அனுகூலத்தை நாங்கள் பெறுகின்றோம். உண்மையான பக்தியான விரதத்தின் மூலமே நம்முடைய தெய்வங்களை நம்மால் காண முடியும், நம்முடைய தெய்வங்களை நம்மால் உணர முடியும். இது எப்படி தெய்வத்தை அழைப்பது, எப்படி தெய்வத்தை உணர்வது, எவ்வாறு தெய்வங்களை, எவ்வாறு தெய்வங்களுக்கு பூஜை புனஸ்காரம் அளிப்பது, இதை பற்றி. ஒவ்வொரு 21 தெய்வங்கள், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு படையல். 21 தெய்வம் என்றால் 21 படையல். படையல் என்றால் என்ன? தன்னுடைய அந்த தெய்வங்களுக்கு வழிவழியாக தான் முன்னோர்கள் செலுத்தி வந்த படையல். அதாவது பொங்கல், பயிர் வகைகள், பழ வகைகள், ஒரு சில விலங்கு காவு வகைகள், இது மாதிரியான ஒவ்வொரு வகையான தெய்வங்களுக்கு பிடித்த அதற்கு ஏற்ற படையல். அது ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு வகையான படையல் இருக்கின்றது. சைவ தெய்வங்களுக்கு உண்டான படையலும் இருக்கிறது, அசைவ தெய்வங்களுக்கு உண்டான படையலும் இருக்கிறது. பொதுவாக கருப்பசாமி வகையரா தெய்வங்களுக்கு அசைவ படையல் தான் அதிகம். இதுபோன்று 21 தெய்வம் இருக்கிறது என்றால் 21 தெய்வங்களுக்கும் 21 படையல் வைத்து அந்த தெய்வங்களின் ஆயுதங்கள், அதாவது அந்த தெய்வங்கள் ஏந்தி ஆடிய அந்த ஆயுதங்கள், ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு ஆயுதம், அனைத்து கோவில்களிலும் இதை செய்து வைத்திருக்கிறார்கள். அந்த ஆயுத பூஜையும் மேற்கொள்வார்கள். அந்த பெட்டியிலிருந்து அந்த ஒவ்வொரு ஆண் தெய்வம் பெண் தெய்வம் ஏந்தி வரும் ஆயுதங்களை இருந்து அதை அன்றைய நாளில் என்று இந்த பூஜை நடக்கிறதோ, அன்றைய நாள் பொதுவாக மகா சிவராத்திரி, அன்றைய நாளில் அனைத்து பெட்டி ஆயுதங்கள் அனைத்தையும் எடுத்து அதை நன்றாக கழுவி அதுக்கு பூஜை புனஸ்காரங்கள் கொடுத்து அதை பரிபூர்ணமாக அந்த தெய்வத்தை நினைத்து அழைத்து ஏந்தி ஆடி வந்து 21 படைகளை குடித்து குலதெய்வங்களை கண்டறிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸோ இது மாதிரியான வழிமுறைகள் தான் இன்றும்
நடந்து கொண்டிருக்கிறது. இதில் இந்த பகுதியில் நான் இதை ஏன் நினைவுபடுத்துகிறேன் என்றால், காரணம் குலதெய்வங்கள் மனிதர்கள் மேல் உணர அந்த குலத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தினரின் முதலில் ஒற்றுமை, அந்த ஒற்றுமை இருந்தால் மட்டுமே குலதெய்வங்களை உணர முடியும். ஏனென்றால் குலதெய்வங்கள் குடும்பம்தான் குலதெய்வம். நமது குடும்பத்தில் எப்படி அண்ணன் தங்கை மாமன் மச்சினன் என்று இருக்கின்றோமோ அதுபோல்தான் ஒவ்வொரு குலதெய்வங்களிலும் அண்ணன் தங்கை மாமன் அம்மா தாய் என்று குலதெய்வங்களும் இப்படி வரிசைப்படுத்துகிறார்கள். 21 தெய்வம் என்றால் அதில் தாய் இருப்பாள், அண்ணன் இருப்பான், தம்பி இருப்பான், மாமன் இருப்பான். இதுதான் வந்து அவர்களுக்குண்டான ஒற்றுமை. அதே ஒற்றுமை இன்றும் நம் மனிதர்கள் மேலும் இருக்கின்றது. இதை மேலும் ஒற்றுமையாக மேலும் வலு சேர்த்தால் நம்முடைய குலதெய்வங்களை, நம்முடைய குலதெய்வங்களின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதே எல்லாருக்கும் நினைவுகூரவே இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.